ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜோதி பிரகாஷ். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நாலு விதமான நபர்களுடன் பழகுனா வெற்றி என்பது ஈஸி ஆகிடுங்க. யார் அவங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது செல்ஃப் இன்ஸ்பயர்ட் பீப்புள். செல்ஃப் இன்ஸ்பயர்ட் பீப்புள்னா யார் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான விஷயங்களை சுயமாக செய்கிறார்களோ அவங்களே செல்ஃப் இன்ஸ்பயர்ட் பீப்புள். வெளியிலேருந்து யாரும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களோட உறவு வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவும். ரெண்டாவது கோல் ஓரியன்டட் பீப்புள். யார் ஒருத்தர் வந்து தன்னோட லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் கோல் ஓரியன்டட் பீப்புள். இன்றைக்கி பல பேர்கிட்ட போய் உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் சரியான பதில் கூற முடியாது. ஸோ கோல் ஓரியன்டட் பீப்புள் கிட்ட பழகி உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெற பாருங்க. மூணாவது பேஷனேட் பீப்புள். யார் ஒருத்தர் தன்னை மறந்து வேலை செய்கிறாரோ அவரே வந்து பேஷனேட் பீப்புள். பேஷனேட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பண்ணுற வேலையை ரொம்ப க்ரியேட்டிவாக ஜாலியாக பண்ணுவாங்க. எந்த வேலையை செய்கிறதுனாலும் அழுத்துக்கவே மாட்டாங்க. நாலாவது கம்பேஷனேட் பீப்புள். யார் ஒருத்தர் மற்றவங்க மேலே கனிவு இரக்கம் பிரச்சனை வரும்போது வேதனைப்படுறாரோ அவரே கம்பேஷனேட்டான பர்சன். அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை ஊக்கப்படுத்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு பாதையை உருவாக்குவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாலு விதமாக நபர்களுடன் பழகி உங்களை வாழ்க்கையோட வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.